வணக்கம், நான் சுரேஷ்குமார், கமாடிஸ்குளோட ஃபவுண்டர். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் வந்து எடுத்துட்டோம்னா, இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஏ ட்ரேடர் ஆர் இன்வெஸ்டர், இதுதான் இந்த வீடியோட டாபிக்ஸ். தட் மீன்ஸ் வந்துன்னா, நீங்கள் முதல்ல வந்து ட்ரேடர் ஆகணுமா இன்வெஸ்டர் ஆகணுமான்றதை முடிவெடுக்கணும். முதல்ல இப்போ பிகினர்ஸ் அப்படின்றவங்க மார்க்கெட்டுக்குள்ளே இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து ஆர்வமாக இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அப்படின்னாவே நம்ம உள்ளே வந்து நம்மளும் ட்ரேட் பண்ணணும், நம்மளும் ஷேர் மார்க்கெட்டு பண்ணணும் அப்படின்னு தான் எடுத்தோன்னா ஒரு ஓவராலாக ஒரு பிளைண்டாக வந்து நினைக்கிறாங்களே ஒழிய, முதல்ல வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ன மாதிரி டெர்மினாலஜிஸ் தட் மீன்ஸ் வந்து டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல அவங்க ஆர்வம் அதிகமாக செலுத்துறதில்ல. அதனால் வந்து ஆஸ் எ பிகினராக மார்க்கெட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க, தட் மீன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பிகினர்ஸ் அப்படின்றவங்க முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது, ஐ வாண்ட் டு பிகம் ஏ ட்ரேடர் ஆர் இன்வெஸ்டர், அதாவது நான் வந்து ஒரு இன்வெஸ்டராக இருக்கணுமா அல்லது ட்ரேடர் ஆகணுமா அப்படின்றத டிசிஷன் எடுக்கணும். ஓகே, அப்போ இன்வெஸ்டர்னால் யார், ட்ரேடர்னால் யார் அப்படின்றத பார்த்தினா ஒரு சின்ன ஷார்ட்டாக வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸை பார்ப்போம். முதல் விஷயம், ஒரு ட்ரேடர் அப்படின்றவங்க என்னென்னா, ஒரு ட்ரேடிங் அதாவது ஒரு டே ட்ரேடிங், ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோ ஷேர்ஸோ இருக்குதுன்னா அந்த ஸ்டார்டிங் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் டைம்ஸ் அதாவது பிகினிங் டைம்ஸ்குள்ளே பை பண்ணி செல் பண்ணுறவங்க, தட் மீன்ஸ் அந்த மார்க்கெட் எண்டிங் டைம் க்ளோசிங் டைமுக்குள்ளார செல்லிங் பண்ணுறவங்க வந்து ட்ரேடர்னு சொல்லி சொல்லுவோம். ஆஸ் எ இன்ட்ரா டே ட்ரேடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ட்ரேடிங் பண்ணுற எல்லாருமே ட்ரேடர்ஸ் தான், பட் அவங்க ட்ரேடர்ஸாக இன்வெஸ்டர்ஸ்ங்கும் போது இன்ட்ரா டே ட்ரேடர்ஸ் வந்து அவங்க வந்து இன்ட்ரா டே ட்ரேட் பண்ணுறவங்க நம்ம சொல்லுவோம். பட் அதில் அவங்களுக்குள்ளான என்னென்ன விஷயங்கள் அவங்க ஸ்டடி பண்ணால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக மாற முடியும் அப்படின்றது தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கணும். மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா அப் டு டேட் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, ஃபண்டமெண்டல் அண்டு டெக்னிக்கலான விஷயங்களை வந்து அவங்க அதிகமாக ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் வந்து ஒரு ட்ரேடர் ஆகணும்னா முதல் விஷயம் வந்து சும்மா ஜஸ்ட்டு வெறும் சார்ட்டு பார்த்தா மட்டும் நம்ம ட்ரேடிங் பண்ணிட முடியாது. அந்த சார்ட்டை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து டெக்னிக்கலான விஷயங்களை வந்து ஸ்டடி பண்ணணும். நாட் ஒன் டே, ஒரு டெக்னிக்கோ ரெண்டு டெக்னிக்கோ நமக்கு வந்து பலன் தரப்போகிறதில்ல, நிறைய விதமான டெக்னிக்கில் அவங்க ஸ்டடி பண்ண தான் அவங்களோட நாலேஜஸ் வந்து அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், அவங்க வந்து அந்த ஸ்டடீஸை வந்து ரெகுலராக வந்து பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாற முடியும். செகண்ட் வந்து பார்த்துட்டோம்னா அனலைஸ் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். வெதர் அது கமாடிட்டிஸாக இருக்கலாம், ஸ்டாக்ஸாக இருக்கலாம், கரன்சியாக இருக்கலாம், இல்லை கிரிப்டோஸாக இருக்கலாம், எனி ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம். பட் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பார்த்துட்டோம்னா, அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்துட்டோம்னா அனலைஸ் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்கோம். அதாவது அனலைஸ் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து என்ன மாதிரி ஜோனலில் இருக்குது, இந்த இன்ட்ராடேயில் எந்த இடத்துல ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆக போகுது அப்படின்றத ஒரு டீட்டெயில்டான அனலைஸ் பண்ணும் போது மட்டும்தான் அந்த டீட்டெயில்டான அனலைஸோட ரிசல்ட்டு தான் நமக்கு ஒரு டே ட்ரேடிங்குண்டான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த ப்ராடக்டை வந்து கண்டிப்பாக அனலைஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு டே ட்ரேடிங்கில் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. அண்டு தேர்டு பாயிண்ட் அப்படின்றது ஃபாலோ ஒன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாவே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஆயிரக்கணக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்கும், நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தோன்னா எதை ஃபாலோ பண்ணுறது, எது வந்து நமக்கு சக்ஸஸ் ரேட்டிங்ஸ் கொடுக்குது, அது எந்த விஷயங்களை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும், இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாமா, நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாமா. இப்போ வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில பேர்லாம் பார்த்தோன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்துட்டு ட்ரேடிங் பண்ணுவாங்க. பட் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸே பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து தான் ப்ராஃபிட் கொடுக்கும். சம்டைம்ஸ் வந்து மேக்ஸிமம் உங்களோட ஸ்டாப் லாஸ் டிகர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஓ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக ஒர்க் அவுட் ஆகலை, அப்போ நம்ம வந்து வேறு பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம், ஃபிபனாசி யூஸ் பண்ணலாம், இல்லை ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை கேன் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன்ஸ், பட்டர்ஃப்ளை பேட்டர்ன்ஸு, இல்லை வந்து பேவேட் லெவல்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டெக்னிக்கலான டெர்மினாலஜிஸ் இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு டே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உட்காந்து இத்தனை விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு டே ட்ரேடிங் பண்ணுறதுக்குள்ளார ஆக்சுவலாக அந்த மார்க்கெட்டே பார்த்துட்டிங்கன்னா டைமிங் முடிஞ்சு போயிடும். ஸோ அதை வந்து நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணோம், நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துனா சேம் ஸ்ட்ராட்டஜி கண்டினியூஸாக நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்ன்றதை ரீச் பண்ண முடியும். அதுக்கு தான்
ஃபாலோ ஒன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி சொல்லும். ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரெகுலராக எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம் ரெகுலராக வச்சுக்கோங்க. அந்த டைம் ஃப்ரேம் மட்டும்தான் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுவீங்கன்னா அந்த டைம் ஃப்ரேம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணி பண்ணும்போது சக்ஸஸ் ரேஷியோ உங்களுக்கு கம்மியாகும். அண்ட் தென் ஃபோர்த்து பாயிண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா பொசிஷன் சைஸ். அதாவது இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸ்லையோ இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது கண்டினியூஸாக ஒரு பாஸ்ட் 2 days 3 days வந்து பார்த்துட்டோம்னா நம்ம நினைக்கிறது, தட் மீன்ஸ் நம்ம அந்த ப்ரிடிக்ட் பண்ணுற அந்த விஷயங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா சடனாக ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்ம ட்ரேடிங்கே கற்றுக்கிட்டோம், இனிமேல் வந்து நமக்கு லாஸ் வர்றதுக்கு சான்சஸே கிடையாது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா நேற்று வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபியூச்சர்ஸ்லேயே ட்ரேட் பண்ணுறாங்க இல்லை ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா நேற்று வந்து 2 lot பண்ணுவோம் 3 lot பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டோம்னா மார்க்கெட் வந்து சேம் நம்ம ஒரு கெஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. அந்த ப்ரிடிக்ஷன் படி இன்றைக்கி வந்து ஒரு 100 lot போடலாம் அல்லது 200 lot போடலாம், ஆப்ஷன்ஸ் தானே பெரிய லாஸ் ஆக போகிறதில்ல. அப்போ பல்காக நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு நினச்சிட்டு அந்த இடத்துல வந்து பொசிஷன் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து தான் மார்க்கெட் வந்து ஓவர் ஃப்ளக்சுவேட் ஆகி நம்மளோட ஒரு 2 trade பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ட்ரேட் ஆர் செகண்ட் ட்ரேட் பண்ணால் 2 sides நமக்கு ஸ்டாப் லாஸ் அடித்து நம்மளை வந்து லாஸ்ட் 3 days என்ன ஏர்ன் பண்ணமோ அந்த ஏர்னிங்ஸ் ப்ளஸ் கேபிட்டல்ஸ் எல்லாமே வேனிஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் ஆகும், சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு பொசிஷன் சைஸ் வந்து ஒரு ட்ரேடர் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தட் மீன்ஸ் 1 lot 2 lot இல்லை ஈக்விட்டியில் ஸ்பாட் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க இன்ட்ராடேயில் அப்படின் போது ஒரு 100 shares 250 shares இல்லை ஒரு 500 shares எந்த குவான்டிட்டியில் அல்லது எந்த சைஸில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த சேம் சைஸை தான் கண்டினியூஸாக ஒரு பாஸ்ட் 1 month ஆர் 2 months ஆர் 3 months அந்த ட்ரையல் பீரியடு ஃபுல்லாக அவங்க வந்து கண்டினியூ பண்ண முடியும். சடனாக பொசிஷன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணவும் கூடாது, சடனாக பொசிஷன் சைஸை டிக்ரீஸ் பண்ணவும் கூடாது. சேம் அந்த கன்சிஸ்டன்ட் பொசிஷன் சைஸ் அப்படின்றத பண்ணுறது தான் கண்டிப்பாக ஒரு ஆவரேஜ் ப்ராஃபிட் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டை கொடுக்கும் அப்படின்றது மிக முக்கியமான இன்னொரு விஷயம். அண்ட் அது 5th point அப்படின் போது ஒரு இன்ட்ராடேட்டருக்கு மிக முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா விஷயங்களும் அனலைஸ் பண்ணியாச்சு, என்ட்ரி பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சு, டார்கெட்ஸ் பார்த்தாச்சு, ஓகே ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஸ்டாப் லாஸ் அப்படின்னும் போது எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணுமோ அந்த இடத்துல எக்ஸாக்டாக டெக்னிக்கலாக இப்போ நம்ம டிசைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலான ஸ்டாப் லாஸை வந்து கண்டிப்பாக அந்த ட்ரேடர் வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த டெக்னிக்கலான ஸ்டாப் லாஸ் அடித்தா அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணுன்ற அந்த நாலேஜையும் அந்த ஐடியாஸையும் நம்ம ப்ரீடிட்டர்மெண்ட்டாக ப்ரீவியஸாக பிளான் பண்ணிட்டு தான் அந்த விஷயங்களை பண்ணணும். கண்டிப்பாக ஒரு டே ட்ரேடர் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணவே கூடாது. ஸ்டாப் லாஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். இப்போ அந்த ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுருக்காங்க அப்படின்னும் போது அந்த ஸ்டாப் லாஸ் டிகர் ஆகிடுது, மேபி சம் சடன் ஆஃப் த அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகிடுது. அதே சேம் டேலியே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணுன்றதுக்காக எகைன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொசிஷன் சைஸும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, எமோஷன் ஆகிட்டு ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சடனாக ஒரு பை பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த பை ஸ்டாப் லாஸ் அடிக்குது, உடனே செல் போவாங்க, செல்லும் ஸ்டாப் லாஸ் அடிக்குது. திருப்பி என்ன பண்ணுவோம் ஒரு 2 quantity 100 quantity ஒரு 5 quantity 10 quantity சேர்த்து போட்டுட்டு திருப்பியும் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பை செல் பண்ணி பண்ணி ஒரு 1000 rupees 2000 rupees அன்றைக்கி லாஸ் அப்படின்னா அந்த இடத்துல ஓவராக ட்ரேட் பண்ணி அந்த எமோஷன்ஸை வந்து அவங்க அதிகப்படுத்தி அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாதன் விளைவு அன்றைக்கி வந்து ஹியூஜ் லாஸ் ஆகும், இந்த ஹியூஜ் மணியை வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுன்னா ஒரு ட்ரேடர் வந்து மிக முக்கியமான விஷயம் ஒரு ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஸ்டாப் ட்ரிகர் ஆகுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே லாஸ்ன்னும் போது ஒரு சின்ன ஊண்டிங் இருக்க தான் செய்யும். ப்ளஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே நெக்ஸ்ட் நாளைக்கு பேசிக்கலாம், இன்றைக்கி நம்ம எதுவும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம், மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, பை பண்ணோம் லாஸ் ஆகிடுச்சு, செல் பண்ணோம் அதுவும் டெக்னிக்கலாக லாஸ் ஆகிடுச்சு, ஸோ இன்றைக்கி ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணலான்னு அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும் போதும் பட்சத்தில் மட்டும்தான் அவங்க மேக்ஸிமம் வந்து நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமோலையே. ஓவர் ட்ரேட் பண்ணி எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணலன்னா சைக்காலஜிக்கலாக அவங்க வந்து ட்ரேடிங்கில் மிகப்பெரிய லாஸை சந்திக்க வேண்டியது இருக்கும். அண்ட் தென் 7th point பார்த்துட்டோம் அப்படின்னா டோன்ட் டூ த ஓவர் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓவர் ட்ரேடிங்னா அப்படின்னா என்னதுன்னா ஒரு சிம்பிளான லாஜிக் தாங்க. இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறீங்க, சக்ஸஸ் ஆகிடுது, ப்ராஃபிட் வந்துடுது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து இன்னொரு சான்ஸ் பார்ப்பார், இன்னொரு ட்ரேட் பண்ணுவார், அதுவும் சக்ஸஸ் ஆகிடும். லாஸ்ன்றதை விட்டுறா, நம்ம லாஸை பற்றி இந்த நேரத்தில் பேச வேணாம், சக்ஸஸ் ஆகிடுது. அப்புறம் 3rd ஒரு ட்ரேட் பண்ணுவார், 3rd ட்ரேட் வந்து ஒரு சின்ன லாஸ் ஆகும், ஓகே இந்த லாஸை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு 4th ஒரு ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஒரு மார்னிங்கிலேருந்து ஒரு கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது
ஈக்விட்டி மார்க்கெட்ஸில் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்ணும்போது ஃபஸ்ட் செஷன் அப்படின்றத ஒரு ஃபஸ்ட் 2 hours 3 hoursில் எவ்வளோ ஒரு மேக்ஸிமம் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் ப்ராஃபிட் பண்ண முடியுமோ அந்த ப்ராஃபிட்ஸை பண்ணியிருப்பாங்க. எண்டிங்கில் வந்து திருப்பி எகெயின் எகெயின் அவங்க ட்ரேட் பண்ணுறதன் மூலியமாக ஒரு சின்ன லாஸ் பண்ணிவிட்டு அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறேன் சொல்லிட்டு எகெயின் என்ன ஆகும் அப்படின்னா, எகெயின் வந்து அந்த ட்ரேட் பண்ணும்போது காலையில் வந்த ப்ராஃபிட் எல்லாமே போயிட்டு கேபிட்டல்லேருந்து ஒரு சின்ன லாஸஸ் வரும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஓவர் ட்ரேடிங் அந்த எமோஷன்ஸ் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமோ, லாஸ் ஆனதுக்கப்புறமோ எப்படி நம்ம ட்ரேடை ஸ்டாப் பண்ணுறோமோ, அதே மாதிரி தான் ஒரு ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் அப்படின்றது வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரேடோ ரெண்டு ட்ரேடோ பண்ணுறீங்க, அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியில் இருந்து க்ளீனாக சார்ட்டையோ டெக்னிக்கலான விஷயங்களோ அப்ளை பண்ணி ஜஸ்ட் ஒரு ட்ரையலிங் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம ஒழிய இதுவும் சக்ஸஸ் ஆகும் சொல்லிட்டு எகெயின் எகெயின் ட்ரேட் பண்ணுறதுன்னு பட்சத்தில் மார்க்கெட் முடியும் போது பார்த்துட்டோம்னா M2 வந்து லாஸில் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது, ட்ரேடை வந்து 1 or 2 ட்ரேட்ஸில் ஸ்டாப் பண்ணுன்றது ஒரு ட்ரேடர் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அடுத்தது வந்து இப்போ ட்ரேடர் ஒருத்தர் ஆகணும், ஒரு பிகினர் வந்து ஒரு ட்ரேடராக மாறணும் அப்படின்னா ஒரு டிசிப்ளின் ட்ரேடராக மாறதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நம்ம பார்த்தோம். பட் வந்து இப்போ ஒரு இன்வெஸ்டராக ஒருத்தர் மாறணும், அதாவது ஒரு ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து இன்வெஸ்டராக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும், எனக்கு ட்ரேடிங் பண்ணுற அளவுக்குலாம் டைம் கிடையாது, எனக்கு வந்து வேறு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை சடன் வந்து வேறு ஏதாவது வந்து ஜாப் போயிட்டுருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களால வந்து ரெகுலராக உட்காந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, அவங்களால ட்ரேட் பண்ண முடியாது. பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நான் எப்பயுமே என்னோடய பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கணும், நான் அதில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறேன், எனக்கு வந்து ஒரு வெல்த் கிரியேஷன்ஸ்க்காக எல்லா ஜோனல்லையும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஓகே, ஒரு இன்வெஸ்டராக வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா மிக முக்கியமான விஷயங்கள், ரொம்ப அதிகமான ஸ்ட்ரிக்டிவிட்டிஸ் கிடையாது, எந்தெந்த விஷயங்களை வந்து நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஃபண்டமெண்டல் அப்படின் போது அந்த கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியினை பற்றின நாலேஜ், தட் மீன்ஸ் என்ன பண்ணால் அந்த கம்பெனி ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா, அந்த பாஸ்ட் 2 இயர்ஸோட அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸு ஆனுவல் ரிசல்ட்ஸு இதெல்லாம் பார்க்கணும், ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா, அந்த கம்பெனியோட ஓனர் யார், அந்த கம்பெனி எத்தனை விஷயமாக நடந்துகிட்ருக்குது, அண்ட் தென் அந்த கம்பெனி என்னென்ன நியூஸஸ் வரப்போகுது, எப்போ கோட்டலி ரிசல்ட்ஸ் வரப்போகுது, அந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் அப்படின்னும் போது அது ஒரு ஜேர்னலே இருக்குது, அந்த மாதிரி ஃபண்டமெண்டலான விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து இன்வெஸ்ட் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும். அண்ட் தென் ஒரு சர்டன் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஒரு ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட டைம் டியூரேஷன், தட் மீன்ஸ் என்னென்னா இப்போ எத்தனை நாளைக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து ஹோல்ட் பண்ண போகிறோம், தட் மீன்ஸ் வந்து ஒரு 25,000 ஒரு 50,000 ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஒரு சட்டன் ஒரு ஜனவரியில் அந்த இதை ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா ஜனவரியிலேருந்து 1 month ஹோல்ட் பண்ண போகிறோமா, 2 months ஹோல்ட் பண்ண போகிறோமா, இல்லை 6 monthா, ஒரு 1 year இல்லை லைஃப் டைமா, இல்லை நான் அதை ஷேர்ஸை விற்கவே மாட்டேன், எப்பயுமே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி அதை ஹோல்ட் பண்ண போகிறோமா அப்படின்றத ப்ரீவியஸாக வந்து அவங்க பிளான் பண்ணி அந்த இன்வெஸ்டிங் அந்த டைமிங்கோட டியூரேஷனை வந்து கண்டிப்பாக அந்த இன்வெஸ்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அந்த ஸ்டாக்குக்குள்ளே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற அந்த சப்ஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த 3rd one எடுத்துட்டோம் அப்படின்னா, ரெகுலராக வந்து ட்ரேடிங் அப்படின்றத பண்ணவே கூடாது. இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்றவர் ஒரு நாளைக்கு உட்காந்து 5 trade பண்ணுவார், 10 trade பண்ணுவார், ப்ளஸ் இல்லைனா ஒரு நாளைக்கு 1 trade எடுத்துக்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றவங்க டெய்லியும் ட்ரேடிங்கை வந்து பண்ணக்கூடாது, டெய்லி ரெகுலராக ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரு சடன் அமௌண்ட் இருக்குது, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்குன்னா அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் ஒரு சடன் 10 நாளோ 15 நாளோ டைம் எடுத்துக்கிட்டு ஃபண்டமெண்டலாக நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி ரிசர்ச் அந்த NSE வெப்சைட்லேயே போனீங்கன்னாவே அந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸில் அந்த கம்பெனிஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே லிங்க்ஸ்லேருந்து எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 days உட்காந்து 6 days உட்காந்து ரெகுலராக ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னாவே ஃபண்டமெண்டலாக அந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும், ப்ரைஸ் ஹிஸ்ட்ரியும் பார்த்து ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அதனால் வந்து அந்த டைம் டியூரேஷனை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி ரெகுலராக வந்து ட்ரேடிங்கை வந்து அவங்க பண்ணக்கூடாது, அதிகமாக வந்து மானிட்டர் வாட்ச் பண்ண வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு கிடையாது, மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் ஸ்பிளிட் த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்பிளிட்னா இப்போ ஒரு 1 lakh வந்து நம்ம ஷேர் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு வந்துட்டோம், 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா, 1 lakh rupees கொண்டு போய் ஒரே கம்பெனிலேயே ஒரே டைமில், தட் மீன்ஸ் ஒரே கம்பெனிலையும் சரி ஒரே டைம்லேயும் சரி நம்ம முதலீடு பண்ணிடக்கூடாது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்பிளிட்
பண்ணணும். தட் மீன்ஸ் வந்து டைவர்சிஃபை பண்ணணும்னு சொல்லுவோம். அதாவது என்ன பண்ணணும்னா, இப்போ செக்டார்ஸ் இருக்குன்னா நம்ம வந்து ஒரு 4 செக்டார் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒன்று வந்து ஒரு பவர் செக்டாரு, ஒன்று ஐடி செக்டாரு, ஒரு ஆட்டோமொபைல் செக்டார்ஸ், ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி நிறைய ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்குது. அப்போ எந்த செக்டார்ஸ் வந்து ஒரு ஆஃப்டர் 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் கழிச்சு நல்லா இருக்கும் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா, அந்த 5 செக்டாரில் இருக்கிற ஒரு 5 கம்பெனி, 2 கம்பெனி, 3 கம்பெனி சூஸ் பண்ணிட்டு அந்த கம்பெனிஸில் பார்ட் பார்ட்டாக அந்த ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு 25,000 நம்ம ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா, அந்த 25,000 ஒரு 4 செக்டாரில் 5,000 சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கின உடனே அதை எடுத்தோடனே யூடர்ன் பண்ணிட்டு உடனே திரும்ப போகிறதில்ல, ஏதாவது ஒரு டைம் மட்டும் தான் நம்ம நடக்கும். நம்ம வாங்க போகிறதே ஒரு நல்ல மார்க்கெட்டோட ஒரு 52-week லோலியோ, இல்லை மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருக்கும் போதோ, இல்லை மார்க்கெட் கிராஷ் ஆகும் போது தான் வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ளஸ் நம்ம வாங்கின உடனே மார்க்கெட் திரும்பிடுன்றதை யாருனாலையும் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ இப்போ நம்ம ஒரு 200-250 ரூபா ஒரு ஷேர் வாங்குறோம்னா அதுதான் லோ ப்ரைஸாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது அங்கேருந்து 250 நம்ம வாங்கின ப்ரைஸ் அடுத்த ஒரு 1 week 10 days 200 வரலாம், இல்லை 150 போகலாம், இல்லை 100 கூட வரலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வாங்கும் போதே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிட்டோம், நம்மளோட பணத்தை ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டோம்னா, எகெயின் லோ வந்து பிரைஸ் கிடைக்கும் போது நம்ம அந்த ஸ்டாக்கையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கையோ வாங்க முடியாமல் போயிடும். ஸோ என்ன பண்ணணும்னா, ஒரு இன்வெஸ்ட் பண்ணோன்னா அந்த பணத்தை 1/3 ஆவோ 1/4 ஆவோ டிவைட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி ஒரு 4 செக்டாரில் ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது, சம்டைம்ஸ் நம்ம வாங்குற கம்பெனி வந்து ஒரு ராங் இன்ஃபர்மேஷன்ஸ்னாலேயோ இல்லை சம் ஏதாவது ஒரு பேட் நியூஸ்னாலேயோ மார்க்கெட் கண்டிஷன்ஸ்னாலேயோ ஒரு சர்டன் டைமில் வளர முடியினா கூட அடுத்த செக்டார்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட்டபிள் அதிகமாக கொடுக்கறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம், மிக முக்கியமான விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே இடத்துல ஒரே டைமில் பண்ணிடக்கூடாது. டைமையும் ஸ்பிளிட் பண்ணும், செக்டார்ஸையும் ஸ்பிளிட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் ஃபைனல் அப்படின்றது விஷயம் என்ன கேட்டுட்டோம்னா, ஒரு டோன்ட் பி பேனிக் ஆன் த மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். மார்க்கெட் அப்படின்றது வந்து பார்த்துட்டோம்னா ராக்கெட் மாதிரி ஒரே நேர்கோட்டிலேயோ வேகமாகவோ போக போகிறது கிடையாது. மார்க்கெட்டுன்றது ஒரு அப்ஸ் டவுன் தான் அதிகமாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் கண்டிப்பாக ஒவ்வொரு மார்க்கெட்டும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கு, இல்லை பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், இல்லை இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்கள்னால மார்க்கெட்டை வந்து ஒரு 6 மாதத்துக்கு இருக்கோ 1 வருஷத்துக்கு இருக்கவோ டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் நீங்கள் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னும் போது அந்த டைமில் பேனிக் ஆகக்கூடாது. நம்ம பாட்டுக்கு அதை ஹோல்ட் பண்ணி செல் பண்ணிட்டு ஒடியாந்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசலில் விற்றுட்டு வரதோ இல்லை லாஸுக்கு விற்றுட்டு வரதோ செய்யாமல் அதை ஹோல்ட் பண்ணால் தான் நம்ம அந்த டிவிடெண்டெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். இன்னும் சீப்பாக கிடைக்கின்ற பட்சத்தில் நம்ம அதை ஹோல்ட் பண்ணியே வச்சிருந்தும் போது சடனாக ஒரு சடன் ஸ்பைக்கில் உடனே மார்க்கெட்டு வந்து ரைஸ் ஆகிறதுக்கு உடனடியாக யூட்டர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும்போது அந்த இன்வெஸ்டர் வந்து பேனிக் ஆகாமல் அந்த டைம்லையும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கும் அந்த சான்ஸாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒருத்தர் புதுசாக உள்ள என்ட்ரி ஆகும் போது எந்த ஒரு திங்கிங் இல்லாமல் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப் இல்லாமல் எடுத்தோடனே நானும் ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சடனாக யாரோ ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இல்லை யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க செய்கிறாங்க, இல்லை என் ஆஃபீஸில் என்னோடய கொலீக் செய்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நேராக ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 5,000, 10,000, 25,000 இன்வெஸ்ட் பண்ணி எடுத்தோடனே டைரெக்டாக ஆப்ஷன்ஸு இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு மார்க்கெட்டில் வந்து அதிகமாக அவங்க வந்து லாஸஸ் பண்ணுறதுனால தான் நம்ம இந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். அதனால் ஒரு ட்ரேடராக உள்ள வராங்க, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே பார்ட்டிசிபெண்ட்டாக நீ உள்ள வரீங்க அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டர் ஆகணுமா அல்லது ட்ரேடர் ஆகணுமா? அப்போ ஒரு இன்வெஸ்டர் ஆகணும்னா எந்தெந்த கிரிட்டீரியா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு ட்ரேடர் ஆகணும்னா எந்தெந்த விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இன்வெஸ்டராக மாறணும்னு நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை வந்து இன்ட்ராடேயில் வாங்குறாங்க, ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்காத விளைவு என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்பைக்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாப் ட்ரிகர் ஆகுது, ட்ரிகர் ஆகுது, உடனே ரிட்டர்ன் ஆகி இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும் சொல்லிட்டு ஒரு 1 week வந்து அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறது பட்சத்தில் ஓகே நல்ல கம்பெனி தான், ஃபண்டமெண்டலாக ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணி அவங்க வந்து இன்வெஸ்டராக மாறிடுறாங்க. ஓகே நம்ம வந்து இன்ட்ராடேயில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரோட்டோக்காலில் ஆரம்பித்து ஆட்டோமேட்டடாக அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஹோல்ட் பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸ்க்கு, வெதர் கமாடிட்டிஸாக இருந்தாலும் ஸ்டாக்ஸாக இருந்தாலும் அவங்க வந்து போயிடுறாங்க. அப்போ என்ன பண்ணோன்னா, ப்ரீவியஸாக நம்ம வந்து பிளான் பண்ணாததன் விளைவு நம்ம அந்த ஸ்டாக்கை இன்றைக்கே லாஸோ லாபமோ நிறுத்திக்கணும் அப்படின்ற மோட்டிவ் இல்லாதனால அவங்க வந்து ஒரு ட்ரேடராக இருந்து இன்வெஸ்டராக மாறுறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது.
பிகாஸ் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியோ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ நம்மளுக்கு எந்த மாதிரி டைமிங்ஸ் இருக்குது, நமக்கு எந்த மாதிரி ஒரு ஜோனல் செட் ஆகுன்றதை டிசைட் பண்ணிவிட்டு, இப்போ ட்ரேடர்னால் எந்தெந்த விதமான விஷயங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஸ்டடி பண்ணணுன்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு, எது நமக்கு ஈஸியாக இருக்குமோ நம்மளோட டைமிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்மளோட ஃபினான்சியல் சுச்சுவேஷனுக்கும் எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டே நிறைய டவுட்ஸ் கேட்டு நிறைய விஷயங்களை ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த மாதிரி சப்ஜெக்டை நம்ம ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடராகவோ அல்லது இன்வெஸ்டராகவோ மாற முடியுன்றது தான் மிக முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டீங்க, ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு அடுத்த சப்ஜெக்டில் ஒரு நல்ல வீடியோவோட கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வணக்கம்.